வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே என்னோட பேசும் பாருங்க. ஆசாரியனை கத்தர் அபிஷேகம் பண்ணப்ப இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளார லேவியர்களும் ஆசாரியரும் ராஜாக்களுமா இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி அபிஷேகம் பண்றாருன்னா, அவங்க காது வலது காது மடல்ல எண்ணெய் ரத்தம் பழி செலுத்தின ரத்தம், வலது கை பெருவிரல்ல எண்ணெய் பழி செலுத்துகிற ரத்தம், வலது கால் பெருவிரல்ல மூணு இடத்துலையும் எண்ணெய் அந்த பழி செலுத்தின ரத்தத்தை மோசே ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் வைக்கிறார். இதை லேவியராகம் 8:9 வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள். இந்த காதில் ஏன் வைக்கிறாங்கன்னா, நான் எனக்கு விருப்பமான சத்தங்களை கேட்டு அதற்கு நான் பின்தொடர போறதில்லை, என் தேவன் ஒருவருடைய சத்தமே என்னை நடத்தும். இங்க அங்க இப்படி அப்படி தள்ளாடுற மாதிரி சூழ்நிலை வந்தா வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே என்று உன் காதுக்கு பின்பாக சொல்லும் சத்தத்தை கேட்பாய். பாருங்க, கை வலது கை பெருவிரல், உன்னுடைய விருப்பத்தின்படியாக நீ செயல்பட முடியாது, சரியா? விரும்புறத செய்ய முடியாது. அது வேலை செஞ்சாலும் சரி, ஃபோன் எடுத்து வேலை செஞ்சாலும் சரி, கம்ப்யூட்டர் வேலை செஞ்சாலும் சரி, இன்டர்நெட் வேலை செஞ்சாலும் சரி, வண்டி ஓட்டினாலும் சரி, தான் இருந்தாலும் சரி, இந்த கை மனிதர்களோடு உறவு கொள்ளுகிற கை, கை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நீ விரும்புகிற மாதிரி உறவு கிடையாது, நீ விரும்புகிற மாதிரி செய்ய முடியாது. ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதை மட்டும் ஒபீடியன்ஸ். கால் உடலை சுமந்து பல இடங்களுக்கு செல்லுகிறது. உன்னுடைய வாழ்வின் திட்டங்கள், நீ செல்லுகிற பாதைகள், நீ எடுக்க போகிற தீர்மானங்கள் அத்தனையும் உன் விருப்பத்தின்படி அல்ல, என் விருப்பத்தின்படியே இருக்கணும். இந்த கண்ட்ரோலுக்குள்ள ஒரு ஆசாரியன் வரணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவன் மேல ஒரு எண்ணெய வைக்கிறார். எண்ணெய்னா அபிஷேகம், அபிஷேகம்னா அதிகாரம். என் சத்தத்தை நீ கேட்டினா, நீ கேட்டு செயல்படும் போது உன் மேல ஒரு அதிகாரம் செயல்படும். உன்னை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த பூமியில இருக்கவே முடியாது.